மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். திருநெல்வேலி மாவட்டம் தாளியூத்து பகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், மக்கள் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடியதுதான் மக்களவை தேர்தல் என்று குறிப்பிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்முறை தலை தூக்கும் என கூறிய அவர், யார் வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். யார் ஆட்சியில் இருந்த பொழுது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த ஆட்சியாளர்கள் யார், நன்மை செய்யாத பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கு வந்த பொழுது அதை தீர்க்க வைக்க முடியாத அரசாக இருந்த ஆட்சியாளர்கள் யார் என்பதையெல்லாம் பார்த்து தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்தில், பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நல்ல தேர்தல் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். டெல்லியில் காங்கிரஸ் திமுக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. அந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழகத்திற்கு எந்த ஒரு உருப்படியான தொலைநோக்கு திட்டமோ மக்கள் நலத்திட்டமோ இங்கு வந்து சேரவில்லை. இதேபோல் பனங்குடி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட துணை முதலமைச்சர், தமிழகம் குடிசை இல்லாத மாநிலமாக மாற்றப்படும் என உறுதியளித்தார். 2023 தொலைநோக்கு திட்டம் என்ற திட்டத்தினை மாண்புக அம்மாள் அறிவித்து 15 லட்சம் கோடி ரூபாயிற்கு பல்வேறு துறைகள் மூலமாக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு நிதிகளை திரட்டி 2023 நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் விவசாய வளர்ச்சியும் உயர்த்த வேண்டும் என்று நல்லபடி நடவடிக்கைகள் எடுத்து வந்தார்கள். அதனுடைய கூறாகத்தான் ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு தரமான உறுதியான கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று மாண்புக அம்மாள் அறிவித்தார்கள். கணக்கெடுக்கப்பட்டது 15 லட்சம் குடிசைகள். இதுவரை 6 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உறுதியாக 2023 மாண்புமிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உறுதியாக தமிழகம் குடிசைகள் அற்ற நகரங்களாக, குடிசைகள் அற்ற கிராமங்களாக, குடிசைகள் அற்ற மாநகரங்களாக, குடிசைகள் அற்ற தமிழகமாக மலரும் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதனைத் தொடர்ந்து நாகர்கோவிலில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர், கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது காவிரி நதிநீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி உரிய தீர்ப்பை பெற்று தந்தது அதிமுக அரசுதான் என தெரிவித்தார். நீதிமன்றத்தில் காவிரி நடுவர் மன்றம் நிறுவதற்கு உத்தரவிடப்பட்டு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு பின்னால காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 2007 வெளியானது. 2007 காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் மாநிலத்தில் திரு கருணாநிதி முதலமைச்சர், மாண்புமிகு அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்பொழுது சொன்னார்கள், திரு கருணாநிதி அவர்களை மத்தியிலும் நீங்கள் தான், மாநிலத்திலும் நீங்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறது. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 17 ஆண்டுகளுக்கு பின்னாலே நமக்கு கிடைத்திருக்கு நம்முடைய ஜீவாதார உரிமை. அந்த தீர்ப்பிற்கு முழு அதிகாரம் கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய அரசு இதில் கெஜெட்டில் வெளியிட வேண்டும். அதை உடனடியாக செய்யுங்கள். மத்திய அரசு நினைத்தால் 24 மணி நேரத்தில் அரசாணை பெற்றுத்தர முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால்தான் இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் சென்று வழக்காடி சட்ட போராட்டம் நடந்து 2013 தான் மாண்புமிகு அம்மா அவர் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை அரசு இதில் வெளியிட வேண்டும் மத்திய அரசு என்ற அரசாணை பெற்று தந்த ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.